வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. இடுக்கி மாவட்டம் முழுவதையும் வனமாக மாற்றி இங்கு வாழும் மக்களை வெளியேற்றாமல் இருக்க இடுக்கி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என கேரள பூஞ்சார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பிசி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர். மூணாறு போன்ற சுற்றுலா தலங்கள், பிரம்மாண்டமான இடுக்கி அணை, முல்லை பெரியார் அணை, தேயிலை தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம் இது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போதே இடுக்கி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என்று பெரும் போராட்டம் நடந்தது. ஆனால் அந்த போராட்டம் வெற்றி பெறவில்லை. ஆனால் தற்போது கேரளாவுக்குள் இருந்தே இடுக்கி மாவட்டத்தை தமிழகத்தில் சேர்க்க வேண்டும் என்று குரல் எழுந்துள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் 72.44% காடுகள் உள்ளன. இங்குள்ள 31 கிராமங்களை சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் மூலம் இடுக்கி மாவட்டம் முற்றிலும் வனம் சூழ்ந்த பகுதியாக மாறப்போகிறது. இந்தியாவின் நிலப்பரப்பில் 1.2% கொண்ட கேரளா யானை பெருக்க தொகையில் 20% கொண்டுள்ளது. இந்த யானை பெருக்கம் கேரளாவில் மிகப்பெரிய மனித மிருக மோதலை உருவாக்குகிறது. 105 பேர் இடுக்கி மாவட்டத்தில் யானை தாக்கி இறந்துள்ளனர். இதற்கு விடை காண வேண்டிய கேரள அரசு மக்களை அவர்கள் வாழும் பகுதிகளில் இருந்து வெளியேற்ற நினைக்கிறது. இடுக்கி மாவட்டம் முழுவதையும் வனமாக மாற்றாமல் இருக்க இடுக்கி மாவட்டத்தை தமிழகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக கோட்டையம் பூஞ்சார் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் துணை சபாநாயகருமான ஜார்ஜ் இடுக்கி மாவட்ட மக்கள் இதற்காக போராட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இவரது பேட்டி கேரளாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பெரியாறு வைகை பாசன விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் கூறுகையில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இடுக்கி மாவட்டத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒலித்த இடுக்கி மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்ற குரல் தற்போது கோட்டையத்திலும் ஒலிக்க ஆரம்பித்துள்ளது என்றார். மேலும் ஜார்ஜின் வேண்டுகோளை கேரள அரசு ஏற்பதோடு ஒன்றிய அரசு உதவியுடன் இடுக்கி மாவட்டத்தில் தமிழர்கள் அதிகம் வாழும் தேவிக்குளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை தாலுகாக்களை தமிழகத்தோடு இணைப்பதற்கு முன்வர வேண்டும் என்றும் அன்வர் பாலசிங்கம் கூறியுள்ளார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678.